This video is sponsored by The Stitches, made in Madras. In the 2019, உங்களுக்கு something special, ஏன்னா மேரிட் வேற. ஸோ எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ ஃபீல் பண்ணி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கல்யாணம் நடந்தது ஸ்பெஷலான விஷயம் தான். 2019 நல்ல விஷயம் நடந்தது வந்து நாங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம், 2020 ஒன்று பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அது உங்கள் பர்சனல் லைஃபாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கலாம். ஸோ அது என்ன, 2020 வந்து பிளான் பண்ணலாம் அப்படி எதுவும் பிளான் பண்ண மாட்டோம். வந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணத்துக்கு வித்தியாசம் என்னன்றது கல்யாண பிறகு தெரிஞ்சிடும். அது குட் திங். பேட் திங்னா யூ வில் டெஃபினெட்லி மிஸ் அந்த லவ், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த அந்த க்யூட்டான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணீங்க. பிகாஸ் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் பார்வையில் வந்து நீங்கள் புருஷன் பொண்டாட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் என் லவர்ஸாக பிஹேவ் பண்ண முடியாது எங்கேயுமே. ஆக்சுவலி எனக்கு நவம்பர்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நவம்பரில் தான் என் பர்த்டே. அண்ட் அந்த மந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த மந்த்து தான் எங்கள் கல்யாணம் ஆச்சு. ஸோ அந்த லவ் டுவர்ட்ஸ் நவம்பர் ஹேஸ் டபுள் அப். ஸோ தட் இஸ் ஒரு குட் திங் தட் ஹஸ் ஹேப்பன் இன் மை லைஃப். அது இல்லாமல் நான் வந்து திரும்பி தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு மறுபடியும் அறிமுகம் ஆஸ் அன் ஆங்கர் அறிமுகம் ஆ போறேன். ஆங்கரா வந்து புது வாழ்க்கை தொடங்க போறாப்ல. ஜி தெலுங்குல வந்து ஒரு காமெடி ஷோக்கு ஆங்கரா வந்து ஒரு லாஃப்டர் ஷோக்கு ஹோஸ்ட் பண்றேன். ஒரு பெரிய விஷயம், ஒரு ஆர்டிஸ்ட் வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு ஒரு பெரிய ஸ்டெப் டுவர்ட்ஸ் மை கேரியர். அண்ட் ஒரு சேடான விஷயம் என்னன்னா, அர்மர் ஜான் சொன்ன மாதிரி கப்புள் லைஃப் அப்படி சொல்கிறாங்களே, அது வந்து எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியாது. நான் வந்து லவர்ஸ் மாதிரியே அப்படியே பிஹேவ் பண்ணுவேன், அப்படியே உட்காருவேன். தென் ஹில் வி லைக் எல்லாரும் இருக்காங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. முன்னாடியெல்லாம் அப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி வீட்டில் முன்னாடி அப்படி பிஹேவ் பண்ண மாட்டோம். பட் நான் வந்து நான் அவங்க வீட்டில் இருக்கேன்ல, ஸோ ஐ மீன் எங்கள் வீடு. யா, ஸோ That's a sad thing. Yeah. I don't, நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறது நான் சேட் கிடையாது. அவங்க ஃபேமிலின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்க முன்னாடி நான் நார்மலாக பிஹேவ் பண்ணிடுவேன் லவர்ஸ் மாதிரி தான். தென் ஹீ வில் ரிமைண்ட் மீ, ஹலோ வி மேரிட், யூஆர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஃபேமிலி அப்படின்னு. 2020 என்ன சேஞ்ச் வரும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்குள்ள எதுவும் சேஞ்சஸ் வர மாதிரி இல்லை. வி கோ லீட் தி நார்மல் லைஃப், ஹாப்பி லைஃப், சிம்பிள் லைஃப். ஸோ பெருசாக சேஞ்சஸ் வர மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கலாம். டு யூ ஹேவ் யா யா வாட் என்கிட்ட சொல்லவே இல்லையே, வாட் இஸ் தட்? நோ நோ, நாட் பிட்வீன் அஸ். அவங்க சொல்ற மாதிரி எங்களுக்குள்ள இல்லை. பட் ஆஸ் யூஷுவல் எவ்ரி இயர் நான் யோசிக்கிற மாதிரியே இந்த இயரும் நான் வந்து ஒரு பிளானிங்ல இருக்கேன். அட்லீஸ்ட் திஸ் இயர் ஐ ஹேவ் அ ஹெல்தியர் அண்ட் ஃபிட்டர் லைஃப். அது எவ்ரி இயர் எனக்கு இருக்கும். அதான் ஹெல்தியர், என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஜிம் கூட்டு போவாப்ல, அது நடக்க போதா. ஹெல்தியர் அண்ட் ஃபிட்டர் லைஃப் இன் வாட் சென்ஸ்னா, டு கீப் மை செல்ஃப் ஆக்டிவ். அது இல்லாமல் ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், அது வந்து நான் ஜான்வரி ஃபுல்லாகவே சின்சியராக பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து சாக்லேட்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் கிட்ட கொஞ்சம் நான் பென் ஆடுவேன். எவ்ரி இயர் நான் யோசிப்பேன், இந்த இயர் வந்து நான் அவ்வளோ ஐ ஷுட் நாட் கெட் டெம்டட் டுவர்ட்ஸ் சாக்லேட் அண்ட் ஐஸ்கிரீம்னு. அண்ட் எவ்ரி இயர் நான் ஃபீல் ஆயிடுவேன். பட் 2020, பிகாஸ் இந்த வருஷம் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அண்ட் திஸ் ஐ எம் கோயின் டு பி மோர் மெச்சோர்ட் அண்ட் மோர் ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் மை லைஃப். பிகாஸ் இப்போ என் வாழ்க்கையை எந்த மட்டும் கிடையாது அன்வர் ஜான் கூடயும். ஸோ அவங்களுக்காக அதெல்லாம் எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் வந்து நிறைய வாழ்க்கையில வளர்ச்சி வரணும். அதே வேகத்துல வந்து யாருக்கிட்டும் சண்டை போடாதீங்க, கோவப்படாதீங்க. அப்படி படுற ஆட்களாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஸோ டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நிறைய மெட்ரோ லைன்ஸ் போடணும், மக்கள் அதை யூஸ் பண்ணணும், ரோட்டில் டிராஃபிக் கம்மியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன்.
இருக்கியா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். யா 2021 தான் இவங்க சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். அட் த சேம் டைம் அட்லீஸ்ட் இன் 2020 எல்லாரும் வந்து ரிலிஜன் அண்ட் காஸ்ட் எல்லாமே நடுவில் வச்சுக்கிட்டு சண்டே எல்லாமே பண்ணாமல் ஒரு ஹாப்பியாக ஒரு மெச்சோர்டாக லைஃப் லீட் பண்ண நல்லா இருக்கும். தேர் இஸ் நத்திங் டு டூ வித் த காஸ்ட் ஆர் ரிலிஜன். எல்லாருமே ஹியூமன் தான், எல்லாருக்குமே சேம் ஃபீலிங், சேம் எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது, வாழ்கிறது ரைட்ஸ் ரைட்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரிபடி ஷுட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். கேர்ள்ஸ்க்கு நடக்கிற நிறைய தவறுகள் எல்லாமே கொஞ்சம் குறையணும், இல்லை பேனிஷ் ஆகணும், அது இருக்கக்கூடாது. குறையணும் கிடையாது, எல்லாருமே குறையணும் குறையணும் யோசிக்கிறாங்க, அதனால தான் அது இன்னும் ஜாஸ்தியாகுது. 2020 ஆக்சுவலி சவுண்ட்ஸ் வெரி குட். 2020 வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான நம்பர் அண்ட் காதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே நம்ம லைஃப் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். அண்ட் தேர் ஷுட் பி லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி டு எவ்ரிபடி ஆவுட் தேர். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவிட்டி கம் பண்ணுங்க. அண்ட் உங்கள் சுற்றுலா இருக்கிற எல்லாரும் கிட்ட நெகட்டிவிட்டி ஏதாவது இருந்தால் ரெடியூஸ் தேம் அண்ட் கீப் ஸ்மைலிங் டு எவ்ரிபடி ஸோ தேட் யூ கெட் ஸ்மைல் பேக். நீங்கள் லைஃப் இஸ் லைக் அ மிரர், நீங்கள் என்ன கொடுப்பீங்களோ உங்களுக்கு அதுவே கிடைக்கும், திரும்பி கிடைக்கும். ஸோ ட்ரை டு பி ஆஸ் குட் ஆஸ் பாசிபிள், ட்ரை டு பி ஆஸ் ஸ்வீட் ஆஸ் பாசிபிள், கீப் ஸ்மைலிங் அண்ட் லிவ் அ ஹாப்பி லைஃப். எங்களை மாதிரி லவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஓகே, அப்புறம் ஆடியன்ஸ்க்கு நியூ இயர் விஷஸ். லிட்டில் டாக்ஸ் யூடியூப் நேயர்களே எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். லிட்டில் டாக்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே நேர்கள் இஸ் கரெக்ட் நோ லிட்டில் டாக்ஸ் நேர்கள் லிட்டில் டாக்ஸ் நேர்கள் எல்லாருக்குமே அன்வீரா சார்பா இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எஸ் தேங்க்ஸ்.